ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எக்ஸசைஸ் 11.1 க்வெஸ்சன் நம்பர் 7 கண்ணா பார்க்க போகிறோம். சரிங்களா, க்வெஸ்சன் நம்பர் 7 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எ கார்ட் ஆஃப் எ சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 12 சென்டிமீட்டர் சப்ஸ்டன்ஸ் அண்ட் ஆங்கிள் ஆஃப் 120 டிகிரி அட் த சென்டர். ரைட்டுங்களா, ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த கரஸ்பாண்டிங் செக்மெண்ட் ஆஃப் த சர்க்கிள். கரஸ்பாண்டிங் செக்மெண்ட்னா கீழே உள்ள செக்மெண்ட் வந்து எவ்வளவு அப்படின்றத அவங்க ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க அந்த சர்க்கிளோடது. சரிங்களா, முதல் நீங்கள் எப்படின்னா டயக்ராம் முதல்ல யூஸ் பண்ணிக்கணும். டயக்ராமில் கொடுத்துருக்கிறது சென்டர். நம்ம சென்டருக்கு என்ன பேர் கொடுப்போம், ஓன் கொடுப்போமா, இதுலேருந்து ஒரு ரேடியஸ் கட் ஆகுமா, இதில் ஒரு ரேடியஸ், இதில் ஒரு ரேடியஸ். ரைட்டுங்களா, இந்த ரேடியஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 12 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டுங்களா, 12 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இதோடைய ஆங்கிள், இதோடைய ஆங்கிள் எவ்வளோ கண்ணா கொடுத்துருக்காங்க, 120 டிகிரின்னு கொடுத்துருக்காங்களா. ஆங்கிள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 120 டிகிரின்னு அவங்க கொடுத்துருக்காங்க. அப்போ செக்மெண்ட்னா என்ன, இதுதான் செக்மெண்ட். இங்கே ஒரு கார்டு வருது பார்த்தீங்களா, இந்த லைன் போட்டேன் பார்த்தீங்களா, இதுதான் கார்டுன்னு சொல்லுவாங்க. ஏபின்றது செக்மெண்ட். புரியுதுங்களா கண்ணா? ஸோ நம்ம இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஏரியா ஆஃப் த கரஸ்பாண்டிங் செக்மெண்ட்டை நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். பை யூஸிங் பையோட வேல்யூ நீங்கள் என்ன பண்ணணும், 3.14 போடணும், ரூட் 3 வேல்யூ 1.73 நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணணும். கிளியர்? சரி, இப்போ சம்குள்ள போயிடலாங்களா? சரி வாங்க சம்குள்ள போயிடலாம். இப்போ ஆன்சரில் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே என்ன எழுதுவீங்க, கிவன். கிவன் என்ன கொடுத்துருக்காங்கம்மா, டீட்டா கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 120 டிகிரி. ரைட்டுங்களா, அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. ரேடியஸ் எவ்வளோ என்ன, ஆர். ஆர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 12 சென்டிமீட்டர். இது ரெண்டும் எழுதிக்கோங்க. இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோம், ஏரியா ஆஃப் மைனர் செக்மெண்ட். ஏரியா ஆஃப் மைனர் செக்மெண்ட் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. மைனர் செக்மெண்ட்னா என்ன அர்த்தம், இந்த பாருங்க டாட் டாட் வைக்கிறேன் பாருங்களா, இந்த கீழே உள்ள ஏரியாவை தான் நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். ரைட்டுங்களா, ஃபார்முலா என்ன கண்ணா, ஏரியா ஆஃப் த மைனர் செக்மெண்ட் வெறும் டீட்டா அண்டு 12 டிகிரின்னு கொடுத்துருந்தா நம்ம என்ன பண்ணுவோம், டீட்டா பை 360 இன்ட்டு பை மைனஸ் சைன் டீட்டா பை 2 காஸ் டீட்டா பை 2 இன்ட்டு ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஆர் ஸ்கொயர். ஏன் சார் நீங்கள் இதை எடுத்துட்டீங்க அப்படின்னோம்னா, கொடுத்துருக்க ஆங்கிள் எவ்வளவு, 120 டிகிரி. கொடுத்துருக்க ஆங்கிள் எவ்வளவு, 120 டிகிரி. ஸோ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும், டீட்டா பை 360 இன்ட்டு பை மைனஸ் சைன் டீட்டா பை 2 காஸ் டீட்டா பை 2 இன்ட்டு ஆர் ஸ்கொயர். இதுதான் மைனர் செக்மெண்ட் கூடிய ஃபார்முலா. புரியுதுங்களா கண்ணா? இதில் டீட்டா எவ்வளோமா கொடுத்துருக்காங்க, 120 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க, டிவைட் பை 360 இன்ட்டு பைக்கு பதில் நம்ம எவ்வளோ போடுவோம், 3.14 போடணும். மைனஸ் சைன் டீட்டா பை 2னா என்ன அர்த்தம், சைன் 120 டிகிரி பை 2னு போடணுமா. அடுத்து என்ன இருக்குது, காஸ் 120 டிகிரி டிவைட் பை 2. இது முடிஞ்சு இன்ட்டு ஆர் ஸ்கொயர். ஆர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 12 இன்ட்டு 12. இதோட 12 இன்ட்டு 12 போடணும். சரிங்களா, இங்கே பாருங்கள், 0 0 கேன்சல், 12 3 0 36 12 3 0 36. இந்த 3 இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 1.046 கிடைக்கும். என்ன கிடைக்கும், 1.046. இப்போ இங்கே பாருங்கள், 2 120 கேன்சல் பண்ணால் எவ்வளவு, 60 டிகிரி. இங்கே 2 120 கேன்சல் பண்ணால் 60 டிகிரி. ரைட்டுங்களா, இப்போ உங்களுக்கு டேப்லெட் காலம் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ டேப்லெட் காலத்தில் இருக்க மாதிரி சைன் 60 டிகிரியோட வேல்யூ என்ன, 1.046 இருக்குது. மைனஸ் சைன் 60 டிகிரினா எவ்வளவு, √3/2. சைன் 60 டிகிரினா என்ன, √3/2. இதோட வேல்யூ வந்து உங்களுக்கு ட்ரிக்னாமெட்ரிக் டேபிளில் இருக்கும், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் ஒரு ஃபார்முலா இருக்கும், அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரின்னு ஒன்று இருக்கும், இன்ட்ரோடக்ஷன் டு ட்ரிக்னாமெட்ரின்னு ஒன்று இருக்கும். அதில் வந்து டேபிள் வேல்யூ வந்து √3/2. சரிங்களா, காஸ் 60 வேல்யூ 1/2. காஸ் 60 வேல்யூ 1/2 இன்ட்டு 12 இன்ட்டு 12 எவ்வளவு, 144. 12 இன்ட்டு 12 எவ்வளவு, 144. இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணலாங்களா, இங்கே என்ன வரும், 1.046 மைனஸ் √3னா எவ்வளோமா போட சொல்லியிருக்காங்க, 1.73 போட சொல்லியிருக்காங்களா. அப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள், 1.73 டிவைடட் பை 2 இன்ட்டு 2 எவ்வளவு, 4 இன்ட்டு 144, விச் இம்ப்ளைஸ். ரைட்டுங்களா,
இப்போ இங்கேருந்து நான் இம்ப்ளைஸ் வேணாம், நான் இதுக்கு மேலேயே எழுதிக்கிறேன் சரிங்களா, இந்த இடத்துல எழுதுறேம்மா. இப்போ 1.46 இருக்குங்களா, நம்ம என்ன பண்ணணும், 1.73 டிவைட் பை 4 மட்டும் போடுங்க. இப்போ என்ன வரும், 1.046 மைனஸ் 1.73 டிவைட் பண்ணிங்கன்னா 0.432 கிடைக்கும் இன்ட்டு 144 ரைட்டுங்களா, விச் இம்ப்ளைஸ் இதை மைனஸ் பண்ணிங்கன்னா 0.614 இன்ட்டு 144 விச் இஸ் ஈக்குவல் டு 88.4 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் ஏரியா ஆஃப் மைனர் செக்மெண்ட். புரிஞ்சுங்களா கண்ணா, ஏரியா ஆஃப் மைனர் செக்மெண்ட்னா இப்படி தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், புரிஞ்சுங்களா, புரிஞ்சு படிங்க, மறந்துடாமல் மனப்பாடம் பண்ணாதீங்க, மனப்பாடம் பண்ணாமல் புரிஞ்சு படிங்க ரைட்டுங்களா. ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் அனுப்புகிற வீடியோஸ் உங்களுக்கு புரிஞ்சதுன்னா பிடிச்சதுன்னா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.